அமைச்சர் வணக்கம். இப்போ இந்த நாடாளுமன்ற முடக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அவைகள் நடக்க முடியாத ஒரு சூழல் நிலவுது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மணிப்பூர் விவகாரத்துக்கு நாடாளுமன்றத்துல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்கள் விவாதத்திற்கு தயாராக இல்லாமல் நாடாளுமன்றத்தை முற்றிலுமாக முடக்கி வைத்து இதற்காக விவாதம் நடத்த வேண்டும் சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. மணிப்பூர் பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் அங்கு நடந்த பிரச்சனை என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது, கேள்விப்பட்ட விஷயங்கள். நிச்சயமாக குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இது இன்று நேற்று ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. காங்கிரஸ் கட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை மலைவாழ் மக்களுக்கும் சமதளத்தில் வாழ்கின்ற மக்களுக்குமான பிரச்சனை. இந்த பிரச்சனை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. பார்க்கின்ற வீடியோ வைரல் பார்க்கின்ற பொழுது பல காட்சிகள் வேதனை அளிக்கிறது. இருந்தாலும் இன்னும் வேறு வைரல் காட்சிகள்லாம் வருகிறது. அதாவது திட்டமிட்டு போலீஸாரர்களை தாக்குவதற்கும் சில உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். அந்த வைரல் வீடியோ காட்சிகளும் வந்திருக்கிறது. ஆக இதை நிச்சயமாக மாநிலமானது விவாதிக்க வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. எதிர்கட்சிகள் வேண்டும் என்றே அதை தள்ளி போடுகிறார்கள். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அல்ல, பல ஆண்டுகளாக மணிப்பூரில் இந்த சிக்கல் நிலவி வருகிறது. இவ்வளவு ஆண்டு காலமாக நீடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு குறுகிய காலத்தில் விவாதித்து முடித்துவிட முடியுமா? அப்போ அந்த குறுகிய காலம் அல்லாமல் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த விதியன் 267 கீழ் விவாதம் நடத்துவதில் பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அதாவது முழுவதுமாக முற்றிலுமாக வைக்க முடக்கி இது விவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இது இந்த பிரச்சனை வெகு காலமாக புகைத்து கொண்டே இருந்தது. நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் இதிலே அதான் பல பிரச்சனை, கனிம வளங்கள் பிரச்சனை, பல பிரச்சனைகள் உள்ளே இருக்கிறது. ஆக நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை இப்பொழுது தீவிரமாக ஆகியிருக்கிறது. ஆக விவாதம் செய்ய வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது விவாதம் செய்து முடிக்க வேண்டும். முதல் அதுக்கு முதல் விவாதம் முடித்து அதற்கு பிறகு முடியவில்லை என்று சொன்னால் மறுபடியும் அதை நீட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். இப்போ 3 மாதங்களாக இந்த பிரச்சனை இருக்கு. மே 4 இந்த பிரச்சனை வெகுவாக வெடிக்கிறது. இன்னமும் அங்கு ஒரு அமைதியான சூழல் திரும்பக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கிறது. இந்த நிலையில எதிர்கட்சிகளோட கோரிக்கை என்பது மணிப்பூர் விவகாரத்துல பெருமளவில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான எதிர்வினையா பாஜக தரப்புல முன்வைக்கப்படுறது ராஜஸ்தான்ல இருக்கிற பிரச்சனையும் மேற்கு வங்கத்துல இருக்கிற பிரச்சனையும், இது சரியான எதிர்வினைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பிரச்சனை முதல் விவாதத்துக்கு வர வேண்டும் அல்லவா? முதல் விவாதம் நடத்திவிட்டு அதற்கு தேவை என்றால் அதுக்கப்புறம் திருப்பி இது பண்ணலாம். ஆக எல்லாமே ஒட்டுமொத்தமாக முடிக்கணும் என்று நினைக்கிறது வந்து அது சரியானதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலில் 2.5 மணி நேரம் 176 விதியங்கள் முதல் விவாதம் நடக்கட்டும். அதற்கு பிறகு தேவை ஏற்பட்டால் மற்றபடியும் செய்து கொள்ளலாம். இப்போ விவாதம் நடத்தணும் என்பதுதான் எதிர்கட்சிகளோட கோரிக்கையும் விவாதம் நடத்த வேண்டும் என்பதுதான் ஆளும் கட்சியோட கருத்தாகவும் இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்குமான முரணாக இருப்பது எந்த விதியின் கீழே இதை விவாதிக்கணும் என்பதுதான். இந்த நிலையில போராட்டம் என்பது எதிர்கட்சிகள் தரப்பில் மட்டுமல்ல, ஆளும் கட்சி தரப்பிலும் அந்த போராட்டம் என்பது நடக்குது. இப்போ போட்டி போராட்டம் நடக்கும் போது அந்த போராட்டம் மூலமாக தீர்வு கிடைக்குமா? போராட்டங்கள் அல்லாமல் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி தீர்வு காண்பது அப்படின்ற ஒரு நிலையை எப்போ எட்டுவோம்? அதாவது இது வந்து முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இங்கே தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் பல எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா மத பிரச்சனையாக முதல்ல சொல்கிறாங்க. ஆனால் இது மத பிரச்சனையே கிடையாது, எல்லோருமே இணைந்து சமதளத்தில் உள்ளவர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் உள்ள பிரச்சனை. முதலில் விவாதம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு விவாதம் செய்வதற்கு பாரதிய ஜனதா தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இதுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த மாநில அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. விவாதம் நடத்துவதற்கு தயார் அப்படின்னு அமித்ஷாவும் கூட நேற்றைக்கு தெரிவித்திருக்கிறார். ஆனா இது நிபந்தனையற்ற ஒரு விவாதமாக செல்வதற்கு பாஜக தயக்கம் காட்டுவது ஒரு அச்சம், அச்சத்தோட வெளிப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கா?
இல்லை, இது அச்சத்தினுடைய வெளிப்பாடே இல்லை, இது நாட்டினுடைய பிரச்சனை. இது வந்து அச்சமோ, இதில் வந்து ஒரு வெக்கப்படுறதுக்கோ அல்லது முடியாத காரியமோ அன்று நினைக்கக்கூடாது. இது ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இதில் எதிர்கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதற்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டுமே தவிர, இதில் எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இது விவாதம் நடத்த வேண்டும், இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படி கொண்டு வருவது வந்து எதிர்கட்சிகளும் நல்ல எதிர்கட்சிகளாக நம்ம நினைக்க முடியாது. என்னை பொறுத்த மட்டிலும் இது எதிர்கட்சிகளாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இது நிச்சயமாக இது தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது என்பது தான் என் போன்றவருடைய கருத்தாக அமைகிறது. நீங்க சொன்ன மாதிரி விவாதம் நடத்தணும் என்ற எதிர்பார்ப்பு பாஜகவுக்கும் இருக்கு என்பதை மறுக்க முடியாது. ஆனா பிரதமர் இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது எதிர்கட்சிகளோட ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. மணிப்பூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே அதில் பதிலளிப்பதில் ஒரு தாமதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் நரேந்திர மோடி. அந்த மூன்று பெண்களுக்கான நடந்த அந்த கொடூரம் சார்ந்த வீடியோ வெளியான பிறகுதான் ஒரு அது சார்ந்த ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ இந்த இடத்துல தான் பிரதமர் இது சார்ந்த ஒரு கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எதிர்கட்சிகள் எழுப்புறாங்களா? அதாவது மூன்று பெண்களுடைய பிரச்சனை என்பது உண்மையிலே குற்றவாளிகள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அங்கு நடக்கிற இன்னொரு பிரச்சனையும் நீங்கள் பார்க்கலாம். என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, நான் இப்போ காட்டலாம், அதை காட்டினா இப்போ லைவில் நீங்கள் போட முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட இன்னொரு வீடியோ இருக்குது, பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை முன்னே அனுப்பி காவல்துறை அடிக்கிறார்கள். பிறகு ஒரு பெரிய கும்பலே வந்து காவல்துறை விரட்டி அடிக்கிறது. இது போன்ற சம்பவங்களும் வைரலாக இருக்கிறது. ஆக பிரதமர் வந்து ஸ்டேட்மெண்ட் விடணுங்கிறது நினைப்பது வந்து அது பெரிய அது தேவையான விஷயமாக கருத முடியாது. பாராளுமன்றத்தில் வந்து விவாதம் பண்ணலாம், அங்கே பிரதமர் இருப்பார் அல்ல உள்துறை அமைச்சர் இருக்கார், அங்கே பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்கலாமே. அவர் அப்பா ஸ்டேட்மெண்ட் சொல்லத்தானே வேணும், பதில் சொல்லத்தானே போகிறாங்க. இது பிரதமர் நேரடியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வாங்க, பாராளுமன்றத்தில் பிரதமர் இருப்பாங்க, உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க சொல்ல போகிறாங்க, அந்த கருத்தை கேளுங்க. இந்த கேள்வியை தான் எதிர்கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகளிடம் நம்ம முன்வைத்த போது பிரதமர் நாடாளுமன்றத்திற்கே வராமல் இருக்கும்போது அது சார்ந்த பதில் என்பது எப்படியாக எங்களுக்கு கிடைக்கும், பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்ற கருத்தை தெரிவிக்கிறார்கள். நீங்க நாடாளுமன்றத்தில் பிரதமர் இருப்பார், உள்துறை அமைச்சர் இருப்பாங்க, உள்துறை அமைச்சர் தெரியாத ரெடியாக இருக்கிறாங்க, நீங்க வர வேண்டியதானே. இதில் போய் பிரதம அமைச்சர் பேசணும், அதாவது இதில் வந்து வாதத்திற்கு மருந்து உண்டு, குடிவாதத்திற்கு மருந்து கிடையாது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் விவாதத்துக்கு வாங்க, உள்துறை அமைச்சர் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க, பதில் சொல்ல போகிறாங்க.